السلام عليكم ورحمة الله. إن الحمد لله، الصلاة والسلام على رسول الله، وإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. يا أيها الناس، اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة، وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாரந்தோறும் நடைபெற்று வரக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் சிந்திக்க தூண்டும் மனித படைப்பு என்றொரு தலைப்பை தெரிவு செய்திருக்கிறேன். இந்த தலைப்பை இந்த காலகட்டத்தில் தெரிவு செய்கிறதுக்கான அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் அதிகமான சந்தர்ப்பங்களில் அல்லாஹு ரப்பூல் ஆலமீன் எவ்வளோ அற்புதமாக எங்களை படைச்சிக்கிறான்றதை நாங்கள் சிந்திக்கிறது இல்லை. எவ்வளோ அற்புதங்களை எங்களுக்குள்ளே வச்சுக்கிறான், எவ்வளோ சிறப்பான முறையில் மனிதனை படைச்சிக்கிறார் என்ற விஷயத்தை நாங்கள் சிந்திப்போமான்னு கேட்டால், அதிகமான சந்தர்ப்பத்தில் நாங்கள் யோசிக்கிறது குறவு. காரணம் என்னென்னு சொன்னால், உலக விஷயங்களில் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், அதிகமாக ஈடுபட்டிருக்கிறோம். வியாபாரங்களில் ஈடுபட்டிருக்கிறோம், அதே மாதிரி எங்களோட தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதிகமாக அதை பற்றி தான் யோசிப்போம். பெரும்பாலும் உலகத்தில் சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். இந்த உலகத்தில் சிந்தனை அதிகமாக இருக்கிறதா என்ன நடக்கும்னு சொன்னால், இறைவனுடைய அற்புதங்கள், ஆஹிராவுடைய விஷயங்கள், இது பற்றின சிந்தனைகள் என்ன செய்யும், இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், குறையும். இந்த குறைய புகழை நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், அற்புதங்களை என்ன செஞ்சுக்கொள்ளணும், திரும்ப பார்த்து எங்களோட ஈமானை உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்களுக்கு மத்தியில் அடிக்கடி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தாட்சிகள் எடுத்து சொல்லி அவங்கள அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவங்களை இருப்பாங்க. அது ஒரு காலம். அந்த காலத்தில் சாதாரணமாக நரகத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி சொன்னாலே அந்த மக்கள் என்னது, அப்படியே உள்ளமெல்லாம் நடுங்கி போய் ஈமான் உறுதி பெறக்கூடிய மக்கள் அந்த மக்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படியே இருக்குது. இன்றைக்கு வாழக்கூடிய மக்களுக்கு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுக்கு போகத்தானே செய்கிறான், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவில் வந்து பயான் நிகழ்ச்சிகளுக்கு போகத்தான் செய்கிறோம். அதே மாதிரி எங்களோட மொபைல் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வாட்ஸ்அப் குரூப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்ஆனுடைய போதனைகள், ஹதீஸுடைய போதனைகள் வந்து சேர்ந்து கொண்டே தான் இருக்குது. முடிவு இல்லாமல் நிறைய செய்திகள் வருது, யூடியூப்பில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், எல்லாத்துலேயும் வருது. வந்தாலும் கூட இந்த முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு உறுதி, அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த ஒரு உறுதியான கட்டமைப்புன்னு நிகழ்ச்சிட்டு இருக்கிறான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய பலகீனமாக நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நிறைய நவீன தொழில்நுட்பங்களோடு வாழக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த தொழில்நுட்பத்தோடு ஒரு சில விஷயங்களை நாங்கள் எடுத்து சிந்தித்தோம்னு சொன்னால், உண்மையிலே இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அது அவங்களோட சிந்தனையை தூண்டக்கூடிய விதமாக இருக்குமென்ற அடிப்படையை வச்சு தான் என்ன செய்கிறேன், இந்த மனிதனுடைய படைப்பு சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை நான் எடுத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். திருமறை குர்ஆன் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை பார்த்து அற்புதமாக ஒரு கேள்வி கேட்குறான். யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். சூரத்துல் இன்ஃபிதார் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு வசனம். யா அய்யுஹல் இன்சான், மனிதர்களே, மனிதர்களே, நிகழைய பார்த்து இறக்கம் அல்லாஹ் தஆலா கேட்குறான், மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், இந்த கரீமான ரப்புக்கிட்ட இருந்து உங்களை ஏமாத்தினது எது, உங்களை திசை திருப்பி விட்டது எது, உங்களை குழப்பினது எது என்று அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறான். அப்போ நாங்கள் குழம்பி இருக்கிறோம். அது உண்மை. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய விஷயத்திலிருந்து திசை திரும்பக்கூடியவர்களாக நாங்கள் மாறுறோம். அந்த திசை திரும்பக்கூடியவர்களை பார்த்து கேட்குறோம் அல்லாஹ்வுத்தாலா என்ன காரணம்னு கேட்டுட்டு எங்களுக்கு ஒரு நினைவூட்டல் அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். இன்றைக்கு அந்த நினைவூட்டலை தான் நாங்கள் அலசி ஆராய போகிறோம். யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லஸி கலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக. அவன் தான் படைச்சான், அல்லஸி கலகக, எங்களுக்கு நினைவு காட்டுறான் அல்லாஹ்வுத்தாலா, எதால நீங்கள் திசை திரும்பி இருக்கிறீங்க என்று நினைவு காட்ட அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் தான் உங்களே படைச்சேன், அல்லது ஹலக்கக ஃபஸவ்வாக, சீராக்கினன், சரியாக்கினன், ஃபஅதலக, உங்களை ஒரு ஆர்டர் படுத்தினன். ஒரு ஆர்டர்னு சொல்லுவாங்களே, எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் இருக்குதானே. இப்போ ஒரு வீடு கட்டுறேன்னு சொன்னால் கூரையிலேருந்து ஆரம்பிக்க மாட்டோமே, கூரையிலேருந்து கட்ட ஆரம்பிமா, கீழே ஃபவுண்டேஷன்லேருந்து தான் மேலே போவோம். எது செய்யறதுனால ஒரு ஆர்டரைக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு பிளான் ஒன்றை போட்டு, ஒரு இன்ஜினியரை போட்டு, ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு என்ன செய்வோம், ஒரு வீடு கட்டுவோம். அந்த கட்டமைப்பை சரியாக செய்யலாட்டி, இன்ஜினியர் ஃபவுண்டேஷனை சரியாக போடாட்டி நடக்கும், அந்த பில்டிங் தாக்கு பிடிக்காது, அந்த பில்டிங் உடஞ்சி விழுந்துடும், அந்த பில்டிங் பார்க்கறதுக்கு ஒழுங்கு இருக்காது. அல்லாஹ் தஆலா எங்களை படைச்சதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ல போகல சொல்கிறான், அல்லஸி ஹலக்கக்கன்றது ஒரு நிப்பாடில்லை, ஃபஸவ்வாக ஃபஅதலக்கன்னு சொல்கிறான், சீராக்கிறன் செவ்வையாக்கிறன் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கத்தை தாரான். படைச்சது மட்டும் இல்லாமல் சரியாக ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டர் அளவுக்கு தான் படைச்சிக்கிறேன்னு சொல்கிறான். இது கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க தூண்டக்கூடிய
ஒரு வசனம், நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள உள்ளடங்கும். நாங்கள் பொதுவாக இந்த இன்றைக்குகளுக்கு விளங்கக்கூடிய மாதிரியான இலகுவோ விஞ்ஞானத்தால் புரிஞ்சுக்கொள்ளலுமான சில செய்திகளை நாங்கள் என்ன செய்வோம், இன்றைக்கு எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். உதாரணத்துக்கு எங்களை கண் எடுத்து பாருங்க. இந்த கண் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுமதியான ரெண்டு கண் அல்லாஹ்வுத்தால எங்களுக்கு தந்திக்கிறான். இந்த கண்ணுக்கு ஒப்பான ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற கேமராவை பார்க்கலாம். கேமராவும் பார்க்கத்தான் செய்யுது, மனுஷன் கண் பார்க்குற மாதிரி இந்த நாங்கள் ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய கேமரா என்ன செய்யுது, பார்க்குது. ஆனால் இந்த கேமராவோட பார்வைக்கும் எங்களோட பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த கேமராட குவாலிட்டி கூட கூட கேமரா எவ்வளோ ஹை டென்சிட்டியோ அவ்வளோக்கு ஃபோனில் விலையும் போகுதானே, எவ்வளோ கேமரா குவாலிட்டியோ அவ்வளோக்கு விலை போகுது. அப்போ நல்ல ஹை குவாலிட்டியாக பார்க்கணும்னு சொன்னால் அந்த லென்ஸில் பொறுமதி என்னது சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதை எங்களுக்கு ஈஸியாக விளையக்கொள்ளலாம். எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, மெகா பிக்சல் கணக்கில் சொல்லுவாங்க, ஃபோன் மெகா பிக்சல் 20, இது 14, இது 5 அப்படின்னு மெகா பிக்சலில் சொல்லுவாங்க. இன்றைக்கு மனுஷன் கண்ணை இந்த விஞ்ஞான உலகம் அலசி ஆராய்ஞ்சு சொல்லுது, கிட்டத்தட்ட 576 மெகா பிக்சல் இந்த மனுஷன் கண்ணுக்கு பவர் இருக்குது. யோசிச்சு பாருங்க, 576 மெகா பிக்சல் பவர் உள்ள ஒரு கேமராவை உங்களோட ஃபோனுக்கு பொருத்தினா அந்த ஃபோனுங்களை வாங்க முடியுமாதிரி யோசிப்பாங்க. எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும், தாறு மாதிரி இருக்கும் அதோட விலை, நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான், அதை ஃப்ரீயாக தந்திக்கிறான். ஒன்றுக்கு ரெண்டு என்ன செஞ்சுக்கிறான், ஃப்ரீயாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்திக்கிறான். ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கலாக வேலை செய்யும், எந்த பவரும் இல்லாமல். இது சார்ஜரிங்னா வேலை செய்யாது, ஃபோன் சார்ஜரிங் போனால் அது கேமரா வந்து ஆப்ரேட் ஆக போகிறது இல்லை. ஆனால் இதுக்கு என்னது, எந்த பவரும் இல்லாமல் அல்லாஹ்வுத்தாலா இந்த அற்புதமாக இந்த கண் ரெண்டு இயங்க வச்சுக்கிறான். இதுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கும். அல்லாஹ்வுத்தாலா படைச்சி பர்ஃபெக்டாக படைச்சேன்றான். இப்போ இந்த பர்ஃபெக்டாக படைச்சேன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, படைச்சிட்டான் கண்ணை தந்துட்டான், சரியாக தான் தந்திக்கிறானா, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த கண் பார்வைக்கு ஒரு லிமிட் இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சின்ன பொருட்களையும் பார்க்க முடியாது, அதே மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருட்களையும் எங்களுக்கு பார்க்க முடியாது. எங்களுக்கு ஒரு லிமிட் அல்லாஹ்வுத்தாலா தந்திக்கிறான், இந்த லிமிட்டுக்குள்ள தான் உனக்கு பார்வை தேவை அப்படின்னு ஒரு லிமிட்டை தந்திக்கிறான். சில பறவைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை விட பல கிலோமீட்டர் தூரம் அதுக்கு விளங்கும், ரொம்ப தூரம் பார்க்கக்கூடிய பறவைகள் இருக்குது. சில மிருகங்கள் இருக்குது நுணுக்கமான நுண்ணங்கிகளை கூட என்ன செய்யும், பார்க்கும், அதுக்கு விளங்கும், அதை என்ன செய்யும், உணவாக கூட உட்கொள்ளும். எங்களுக்கு விளங்குதான்னு கேட்டால் விளங்குது இல்லை. இப்போ சில நேரம் நாங்கள் யோசிக்கலும், எங்களுக்கு மைக்ரோ பாக்டீரியல் ஆர்கானிசம் அதாவது இந்த சின்ன நுண்ணங்கிகள் இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருந்தால் எங்களுக்கு ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஒருத்தர் மனுஷன் ரத்தத்தை எடுத்து எங்களோட கண்ணாலேயே பார்த்தா இல்லை டெங்கு இருக்குதா இல்லையா, என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் தானே, கண்ணுக்கு அவள் நல்லா விளங்கினா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அது சாத்தியம் இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சின்ன பொருளையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அளவுத்தில் கண்ணை தந்தான்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனை இருக்குது. தயிரை கூட தின்ன மாட்டோம் நான், தயிர் இருக்குதே இந்த தயிரை சாப்பிட மாட்டோம். தயிரை மைக்ரோ அந்த மைக்ரோஸ்கோப்பில் ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும், வெறுமனே புழு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படி என்னது புழுவாக இருக்கும், ஃபுல் மைக்ரோ பாக்டீரியல் ஆர்கானிசம் தான் இதில் இருக்கும். அதை பார்த்து ஒரு நாள் சாப்பிட போகிறது இல்லை, அதை பார்த்தா அது ஒரு நாள் நாங்கள் சாப்பிட போகிறது இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு சில நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஜப்பான் சைனா ஆட்கள் கிட்ட சில இந்த புழுவலை தின்று அந்த மாதிரி பழக்கம் இருக்கும், அது அவனது அவனுக்கு ஜெனட்டிக்கலாகவே அவன் வளமையாக தின்று பழகினான். ஆனால் அவனுக்கு கூட என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரே மிக்கே ஒரு அருவறுப்பான ஒரு அவனுக்கு அருவறுப்பான ஒன்றை குணப்பேற்று அவனுக்கு கண்ணுக்கு காட்டணும்னு சொன்னால் அவன் சாப்பிட மாட்டான், கண் பார்த்துட்டு தானே வாய் சாப்பிடும். அவனுக்கு உண்மையிலே அருவறுப்பான சிலது இருக்கும், அதை அவன் அருவறுப்பாக பார்த்தா அவன் சாப்பிட மாட்டான். அப்போ இதை மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் விளங்க தொடங்குச்சுன்னு சொன்னால் சோறு தின்னப்போல அயிலிக்கிற நுண்ணங்கள் விளங்கும். அதே மாதிரி ஒரு என்னது ஒரு கறியை வாங்கினோம் அதில் இருக்கிற நுண்ணங்கள் விளங்கும், இறச்ச வெட்டினா இறச்சில் இருக்குது நிறைய நுண்ணங்கள் இருக்குது, அதெல்லாம் விளங்க தொடங்கும், அதெல்லாம் விளங்கினா சாப்பிட மாட்டோம். அப்போ லிமிட்டில் அளவுத்தால வச்சுக்கிறான், ரொம்ப தூரமான பார்வையும் அளவுத்தால எங்களுக்கு தரலை, ஒரு லிமிட்டை தந்திக்கிறான். இந்த லிமிட்டில் விளங்குறதே எங்களுக்கு டென்ஷன் தானே. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் பார்வை அவனுக்கு விளங்குற இந்த கெப்பாசிட்டி, அந்த கெப்பாசிட்டி அவனுக்கு பார்க்குறதே அவனோட தலைக்கு ஒரு ஒரு என்னது ஒரு ஸ்ட்ரெஸ் தான். இந்த நிறைய வாகன நெரிசலை பார்க்குறோம், நிறைய மக்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கிறோம், இப்படி பார்த்துட்டு இருக்கிறது உளவியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு ஒரு டென்ஷனை தரும், பிஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லாமல் அமைதியாக இருக்கிற நேரத்தில் தனிமையில் இருக்கிற நேரத்தில் என்ன செய்யும், சிந்தனைகள் அதிகமாக வரும், ரிலாக்ஸாக இருப்போம், அமைதியாக இருப்போம். ஒரு பெரிய ஒரு பறப்பைகளை சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தோம்னு சொன்னால் எங்களோட மனசு வந்து லேசியில் ஓய்வு பெறாது, அது வந்து எங்களுக்கு இன்னும் டென்ஷனை தூண்டக்கூடியதாக இருக்கும். மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி அளவுத்தில் கண்ணை வச்சுக்கிறான், இந்த லிமிட் உனக்கு போதும், உனக்கு இதுக்கு விட கூடையும் தேவையில்லை, இதை விட குறையும் தேவையில்லை, இந்த சரியான லிமிட்டில் இருந்தால் இது மனுஷனுக்கு போதும், சரியாக வச்சுக்கிறானா இல்லையா. எத்தனை அளவுத்தில் சொல்கிறான், அல்லஜி ஹலக்கக ஃபஸவாக ஃபஅதல, இது உண்டு. இன்னோட பார்ப்போம், எங்களோட செவிப்புன்னு எடுத்து பார்ப்போம், இதெல்லாம் சாதாரணமாக இலகுவாக விளங்கக்கூடிய விஷயம். காது அளவுத்தால் எங்களுக்கு தந்திக்கிறான், இதில் எவ்வளோ பெரிய அற்புதம் இருக்கிறது யோசிச்சு பாருங்கள். இந்த காதில் கூட அளவுக்கு மிச்சம் சத்தமும் கேட்காது, அளவு குறைஞ்ச சத்தமும் கேட்காது.
இதுலேயும் லிமிட்டை வச்சுக்கிறான் லவ் தரான். விஞ்ஞானம் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு காது வந்து 20-20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்கும், அதை விட அதிகமான சத்தமும் கேட்காது, அதை விட குறைஞ்ச சத்தம் கேட்கும். அதனால் சில மிருகங்களுக்கு கேட்கும், சில மிருகங்களுக்கு குறைஞ்ச சத்தம் கேட்குறத வச்சு அது கண்டுபிடிச்சிக்கணும், அதுக்கு ஒரு எதிரி வருது. இப்போ சுனாமி வார அந்த வேவ் சில மிருகங்களுக்கு விளங்கிச்சு, என்ன செஞ்சிச்சு, தப்பிச்சு ஓட்டுருச்சு. மனிதர்களுக்கு முதவே அது ஒரு என்ன செஞ்சுட்டு நுகர்ந்து கொண்டுட்டு, அப்போ அதுக்கு அந்த சின்ன அசைவு கூட என்ன செய்யுது, ரொம்ப தூரத்துலேருந்து கேட்குது. எங்களுக்கு அதை அப்படி கேட்குற மாதிரி வைக்கல, அப்படி கேட்குற மாதிரி வச்சா சுனாமி சரி வரா வந்தால் தப்பிச்சு ஓடலாம் தான் யோசிக்கலாம். ஆனால் அது ஆபத்து இருக்குது, அது மிருகங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு சின்ன சத்தம் கேட்கும், ரொம்ப சின்ன சத்தம் கூட ஃப்ரீக்குவென்சி கூட கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய நெலும்பு வீட்டுக்கு வந்து கடிக்கவே தேவையில்லை, வீட்டுக்கு வந்தாலே போதும். உங்களோட வீட்டுக்குள்ள நெலும்பு வந்து நிறைஞ்சிட்டாலே உங்களுக்கு தூக்கமே வராது. உங்களுக்கு ஒரு நெலும்பு காது கிட்ட வந்து எவ்வளோ சத்தமாக இருக்குது, அதை சவிச்சுக்கணும் கேளுமா, அப்படி தட்டி விட்ருமா இல்லையா, அது கஷ்டம், அந்த ஃப்ரீக்குவென்சிகளுக்கு கேட்க கஷ்டம், ஒரு ஜாய் நோய்ஸியாக இருக்கும். அதே எங்களுக்கு சர்வசாதாரணமாக கேட்கலமெண்ட் வச்சுக்கோங்களா, எப்படி இருக்கும், அவ்வளோ நெலும்புகள் அவ்வளோ கொசுக்கள் வந்து வீட்டுக்குள்ளே நினைஞ்சிக்க போகலை, மீன் கடையில் வைக்கிறத விட மோசமாக இருக்கும், அவ்வளோ மோசமாக இருக்கும், அவ்வளோக்கு கடுமையாக பஜாரை விட கடுமையான சத்தமாக இருக்கும். நிம்மதியாக மனசு தூங்கவே முடியாது, சத்தமாக இருந்தால் ஒழுங்காக தூக்கம் வராது மனுஷனுக்கு, நிம்மதியாக ரிலாக்ஸாக தூங்க மாட்டான், அது நிம்மதியாக இல்லாமல் போயிடும். அப்போ எல்லாத்தோட லிமிட்டில் வச்சுக்கிறான் மனுஷனுக்கு, இல்லைங்களா, அதை கூட லிமிட்டில் வச்சுக்கிறான். இப்போ கூட கேட்டால் நல்லா தானே, பெரிய சத்தம், பெரிய சத்தம் கேட்டால் நல்லா தானே, ஏன் அதில் வேறு லிமிட்டு, அதில் லிமிட்டி, அதில் லிமிட் தேவை. ஒவ்வொரு மாதிரி சில மிருகங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அதுக்கு முணுக்கைகிற தடையை அடையாளம் கண்டுகொள்றதுக்கு ஒரு பெரிய சத்தத்தால் கத்தும். அது மலைகள் மலைப்பகுதியால் அப்படி போயிட்டு இருக்க போகல, ஒரு பெரிய சத்தத்தால் கத்தும், ஹை ஃப்ரீக்குவென்சியால் கத்தும், கிட்டத்தட்ட 70,000 ஹெர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது கத்தினா அந்த சத்தம் பேத்து பட்டு திருப்பி அதுக்கு வரும். இப்போ நான் ஒரு மலைக்கு மேலேருந்து கத்தினா எங்களுக்கே வருமா இல்லையா, அதே மாதிரி அது தடையில் இப்போ இது பட்டு அதுக்கு ரிட்டர்ன் வரும், அதை வச்சு அது விளங்கும், ஒரு முழுக்க தடை இருக்குது நாங்கள் ரூட்டை மாற்றணும்னு விளங்கும், அதை வச்சு தான் என்னது அது பார்க்கும், இதுதான் ரூட், நான் போக வேண்டிய ரூட் இது என்றதை அது அடையாளம் கண்டுகொள்வது என்னது, அந்த சத்தத்தை. இப்போ எங்களுக்கு அப்படி அல்லாததால பெரிய ஹை ஃப்ரீக்குவென்சி கேட்குற பவரை வைக்கலை, லிமிட் பண்ணி போட்டான். அதுக்கான காரணம் இன்றைக்கு எங்களுக்கு விளங்குது, அந்த காலத்தில் மனுஷனுக்கு கூட விளங்கிக்காது, இன்றைக்கு வாழ எங்களுக்கு விளங்குது. என்ன விஷயம்னு சொன்னால், அப்படி இருக்க பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் ஃபோனே பயன்படுத்துகிறோம், இல்லாட்டி எங்களுக்கு ஃபோனை பயன்படுத்த முடியாது. ஃபோன் ஆன்சர் பண்ணி கையில் சாதியில் வைக்கிறோம், மூலசத்தடி செத்துடும். ஏன்னு சொன்னால் இந்த ஃபோன்லேருந்து வெளியாகிறது, யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு இந்த ஃபோனால் பேசுறது எப்படி போச்சு, அந்த சத்தம் எப்படி போச்சு, எப்படி போச்சுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 1600 மெகாஹெர்ட்ஸ், 1700 மெகாஹெர்ட்ஸுக்கு இதிலேருந்து பெரிய ஒரு ஹை பவருக்கு ஆம்ப் ஆகி வெளியாகுது. அதுதான் ஃபோனை காதில் வச்சு பேச போகல, காது சூடாகும், ஃபோனை காதில் வச்சு பேசிட்டீங்க போகல, ஒரு இரிட்டேஷன், ரொம்ப நேரம் பேச முடியல தானே, அதனால மைக்ரோவேவ், அந்த வேவ் அதுலேருந்து வெளியாகும், அந்த வேவ் எங்களை கேட்கல, அந்த அளவு கேட்குற சக்தி அளவுக்கு தரல, பெரிய சத்தத்தால் அது கத்தப்பேத்து தான் அது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுது. கலைஞ்சா பெரிய சத்தத்தால் கத்தினா ரொம்ப தூரம் போகுமா இல்லையா, இப்போ நான் சாதாரண மைக் இல்லாமல் பேசினா ஓரளவு தான் கேட்கும், இதை அடிச்சுக்கிட்டு பேசினா கொஞ்சம் தூரம் கேட்கும், சவுண்டை கூட்டினா தூரம் போகும், அது எந்த அளவுக்கு கூட்டுதுன்னு சொன்னால் எங்களுக்கு கேட்கலாத அளவுக்கு கூட்டுது, கேட்கலாத அந்த லிமிட்டை தாண்டி ஒரு பெரிய ஃப்ரீக்குவென்சியில் வெளியாக்குது, அது அங்கேருந்து டவருக்கு எடுத்து பேஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து அப்படியே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுது, அது ஒரு தனி சிஸ்டமாக மெக்கானிசமாக வச்சுக்கிறான். இது என்னது, ஹை ஃப்ரீக்குவென்சியில் இருக்குது. இப்போ தான் விளங்குது, அல்லாஹ் தஆலாவுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிது மனுஷன் ஃபோன் பயன்படுத்துவான், அதிசயமா இல்லை, இது ரப்புல் ஆலமீன் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறான் மனுஷனுக்கு இந்த லிமிட்டில் கொடுத்தா தான் அவனுக்கு சரி. ஏன்னா அவன் எதிர்காலத்தில் லெட்டரில் பேசி குடிக்க மாட்டான், அவன் ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய மனிதர்களோடையும் இன்ஸ்டண்ட்டாக பேச வேண்டிய தேவை அவனுக்கு வரும், அந்த தேவைக்கு ஏற்றுற மாதிரி மனுஷன் காது அளவுத்தோட படைச்சிக்கிறான். பாருங்கள், சாதாரண ஒரு வசனம் தான் அது, அல்லஜி ஹலக்கக ஃபஸவாக ஃபாதர், படைச்சி சீராக்கி செவ்வாக்கினான், அந்த பெர்ஃபெக்ஷனை எங்களுக்கு பேசி முடிக்க முடியாது, அவ்வளோ காலமாக இருக்குது. சரியான லிமிட்டில் அளவுத்தோட காதை வச்சுக்கிறான், கண்ணை வச்சுக்கிறான். இன்னும் சில விஷயம் இருக்குது மனுஷனுக்கு, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அற்புதங்களை விளங்குறது எப்படின்னு சொன்னால், நோய் வந்தால் போகிறோம், நல்ல ஐக்க போகலாம் பெருசாக விளங்காது, நல்ல ஐக்க போகலாம் அதை பற்றின கவலை அதை பற்றி ஒன்றும் வராது பெருசாக, சோமிலாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நசல் வந்தால் விளங்கும். இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தனுக்கு ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு, அவனுக்கு ஒன்று என்ன செய்வாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க, அவனுக்கு பொருத்தமான டொனேஷன், பொருத்தமான ஒரு டொனர் வரணும், எல்லாத்துலேயும் கிட்னியும் செட்டும் ஆகுது, அவருக்கு பொருத்தமான ஒரு கிட்னி வந்தால் தான் அவருக்கு அதை பொருத்த முடியும். அது வரைக்கும் அவர் என்ன செய்வார்னு சொன்னால், டயாலிசிஸ் பண்ணுவார், அதாவது என்னது, ஆர்டிஃபிஷியலாக யூரினை வெளியாக்குறது தான் டயாலிசிஸ், ரத்தத்தை தூய்மைப்படுத்துறது. இந்த கிட்னி செய்கிற வேலையை
ஹெமோடயலைசர்னு ஒரு மெஷின் செய்யும். இந்த கிட்னி செய்கிற அதே வேலையை ஒரு மெஷின் செய்யும். இந்த ரத்த நாளங்கள் அந்த மெஷினுக்கு பொறுத்து அந்த மெஷின் வந்து ரத்தத்தை தூய்மைப்படுத்திக்கிட்டிருக்கும். இதுக்கு ஹெமோடயலைசர்னு சொல்லுவாங்க. அந்த மெஷின் கிட்டத்தட்ட 65-70 கிலோ இருக்கும். உங்களோட கிட்னி கிட்டத்தட்ட 115 கிராம் தான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாக ஒன்றுக்கு ரெண்டு தந்திக்கிற இந்த கிட்னி 115 கிராம் வரும் கிட்னி, இது ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னு சொன்னால் 65 கிலோ மெஷினை தூக்கிட்டு எங்களுக்கு அலையணுமா? 65-70 கிலோ மெஷினோட எங்களுக்கு வாழும். எங்கட ஒரு மடங்கு பாரமாக இருக்கும் அது, அது ஆர்டிஃபிஷியல் மெஷின், அதோட வாழணுமா? வாழ முடியாது. இது அற்புதம் அல்லாஹ்வுல வச்சுக்கிறான். இன்னும் இருக்குது, இன்னும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், மனுஷனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் உசுரோடு வாழ்கிறதுக்கு ரத்த ஓட்டத்தை வச்சுக்கிறான். இந்த ரெட்ட ஓட்டத்தை முழுமையாக செயல்படுத்துறது வந்து எங்கள் இருது, எங்களோட ஹார்ட். இந்த ஹார்ட் வந்து ஒரு நாளைக்கு 24 ஹவருக்குள்ளே கிட்டத்தட்ட 7,200 லிட்டர் ரத்தத்தை வந்து பம்பாகும். 7,200 லிட்டர்ஸ் சும்மா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆப்பிக்கு ஒரு டங்கியோட அளவு ரத்தம் இதை சர்க்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஹார்ட்டுக்கு 24 ஹவருக்கு பவரி. இது நாங்கள் பிறந்ததுலேருந்து வேலை செய்ய தானே செய்யுது. நாங்கள் பிறந்த நிமிஷத்துலேருந்து இன்ன வரைக்கும் இந்த ஹார்ட் இறந்து வந்து வைக்குது. அப்படியே நான் இவ்வளோ நாள் வேலை செய்கிறேன், ஒரு 5 நிமிஷம் எனக்கு ரெஸ்ட் தான் எனக்கு சொல்லலுமா? இவ்வளோ ஒன்றால் ஓடிக்கிட்டுக்கிறேன். நீ உசுரோட நீ தூங்கினாலும் வேலை செய்கிறேன், எலும்பிருந்தாலும் வேலை செய்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் ஆனது கேட்கணுமா? இல்லை, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் ஆகிச்சுன்னு சொன்னால் நீங்கள் அரெஸ்ட் ஆகிடுவீங்க, அவ்வளோதான். அது ரெஸ்ட் ஆகிச்சுன்னா முடிஞ்சு நீங்கள் மவுத்து. அது எந்த நேரம் சர்க்குலேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஹார்ட்டை பற்றி பேச போகல, இன்னொரு விஷயம் இருக்குது. அதே அந்த வசனத்தில், அதுக்கு அடுத்த வசனத்தில் அவ்வளோ ஒரு விஷயத்தை சொல்கிறான், அல்லது ஹலக்க ஃபசவாக அதில் ஃபீஹி ஐயு சூரத்தி மாஷா ரக்க பக்கன், எனக்கு எப்படி விருப்பமோ அப்படி படைச்சேன்றான். படைச்சேன் மட்டும் சொல்லிட்டு அதை படைச்சு இப்படி சீராக செவ்வையாக படைச்சேன் ஓகே, அதுக்காங்கள எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறான், எனக்கு எப்படி விருப்பமோ அப்படி படைச்சேன்றான். இங்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. இன்றைக்கு பார்க்குறோம் உலகத்தில் வந்து நிறைய புள்ளைகள் பிறக்குது. எங்களுக்கு ஆரோக்கியமாக எங்களோட புள்ளைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திக்கிறான். ஒரு சில புள்ளைகள் எப்படி பிறக்கணும்னு சொன்னால் பிறக்க போகல பிரச்சனைகளோடு பிறக்கும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்கனவே சொல்லித்தான் இருக்கிறான், எனக்கு எப்படி விருப்பமோ அப்படி படைக்கிறேன். அது சோதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களே நல்ல அளவுத்தரா எங்க படைச்சதுக்கு நான் நன்றி செலுத்தணும். சிலவங்களை அப்படி குறைவோட படைச்சிருவாங்க. இந்த இருதயத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பிறக்க போக்களே இருதயத்தில் பிரச்சனையோட பிறக்கிற பிள்ளைகள் ஸ்ரீலங்காவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 3000 சொச்சம் பிள்ளைகள் பிறக்குது ஸ்ரீலங்காவில் மட்டும். வேர்ல்டு வைட் பெரிய ஒரு அமௌண்ட் பிறக்குது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பிள்ளைகள், இந்தியாவில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பிள்ளைகள் இருதய நோயோடு பிறக்க போகல. ஸ்ரீலங்காவில் 2,45,000 இல்லை 3 லட்சத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ளே பேர்த் நடக்கும், பிள்ளைகள் பிறக்கும். இந்த பிறக்கிற புள்ளையில் கிட்டத்தட்ட 3000 புள்ளைகள் ஹார்ட் ப்ராப்ளமோடு பிறக்கும். இந்த ஹார்ட் ப்ராப்ளமோடு பிறக்கிற புள்ளையில் என்ன செய்யணும்னு சொன்னால், உடனே ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றணும். அதில் ஹார்ட்டில் குழப்பம் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹோல் இந்த ஹார்ட், ஹார்ட்டில் ஓட்டேன்டுவாங்க. அது நம்ம ஜொக்கில் ஓட்டேன தண்ணி கொட்டுற மாதிரி கொட்டுமா? சிம்பிளாக விளங்கிடலாம், அவனுக்கு கஷ்டமே இல்லாது. ஹார்ட்னு சொன்னால் ஒரு 4 காமரை ஹார்ட்டுக்குள்ளே இருக்குது. அந்த 4 காமரைக்கு இடையில 2 செவர் இருக்குது. இந்த செவர் 2க்கு இடையில் ஓட்டை வந்தால் ஹோல் இந்த ஹார்ட். 4 ரூம், அந்த 4 ரூமுக்கு அப்படி என்னது 4 பார்ட்ஸ் இருக்கு பிரித்து. இதெல்லாம் ஒவ்வொன்று ஒன்று டியூபால் தான் கனெக்ட் ஆகுது. எக்ஸ்ட்ராவாக அந்த ஓட்டம் வராத விடத்தில் சீலாக வேண்டிய இந்த மாதிரி ஒரு செவத்தில் ஓட்டம் வந்துருக்கு. அந்த ஓட்டம் எப்போ இருக்குமென்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாங்கள் எங்கள் தாயோட கருவில் உருவாகுறோமே, ஒரு 8லேருந்து 12 கிளம்பி ஒழுக்க எங்களோட தாயோட வயிற்றில் இந்த கருவில் இந்த ஹார்ட் டிசைன் ஆகும். ஹார்ட் அப்படியோ அல்லாஹ் தோல படைப்பான் சரியாக ஒழுங்கமை. இந்த ஒழுங்கமேறி இந்த காலகட்டத்தில் ஒழுங்கமையாட்டி அல்லா நாடிதான் சொல்றானே, எனக்கு எப்படி இருக்கும் அப்படிதான் படைப்பேன். அல்லா நாடிதான் ஒரு சோதனை அப்படி நாடிதான் சொன்னா கனெக்ஷன் மாறி போயிடும். சார் எனக்கு ரைட்டுக்கு வர வேண்டிய வயர் லெஃப்ட்டுக்கு போயிடும், லெஃப்ட்டுக்கு வர வேண்டிய வயர் லைட்டுக்கு போயிடும். ஓட்டையே தேவையில்லாத இடத்துக்கு ஒரு ஓட்டை வந்துடும். ஒரு டியூப், ஒரு நரம்பு தேவையில்லாத இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு நரம்பு வளர்ந்துடும். இப்படி வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, அந்த புள்ள தாயிட கருவுல நல்லா தான் இருக்கும். ஏன்னா தாயிட மூச்சு தானே போகுது, தாயிட ரத்தம் தானே சர்க்குலேட் ஆகுது. தாயிட ரத்தம் தொப்புள் குடியாரு என்ன செய்யணும்னு சொன்னால் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அந்த டைமில் அந்த ஹோல் இருந்து ஹோலுக்குள்ளால தான் போகும், ஹோல் இருக்கும், ஹோலுக்குள்ளால தான் ரத்தம் போயிட்டு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் புள்ள வெளியே வந்ததோடு என்ன செய்யும், மூச்சு எடுக்க ஆரம்பிக்கும். மூச்சும் ரத்தமும் கலந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு தருணம் என்ன செய்யும், புள்ள பிறந்ததோடு ஆரம்பிக்கும். அது ஃபர்ஸ்ட் மூச்சு எடுக்க போக அந்த ஹோட்டையெல்லாம் மூடிப்பட்டு ஹார்ட் சரியாக வேலை செய்ய தொடங்கணும். அப்படி சரியாக வேலை செய்ய தொடங்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளையோட வாழ்க்கை சோதனை. சில நேரம் சில பிள்ளை பிறந்து கொஞ்சம் நேரத்தில் இறந்துடும், பிறந்து சரியாக மூச்சாயிட்டு உடம்புக்கு போகுது இல்லைன்னு சொன்னால் இறந்துடும், அப்படியே சுத்துரும், காப்பாற்ற முடியாது. சில பிள்ளைகளை கண்டுபிடிப்பாங்க, எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னா பிறந்து 2-3 மாதத்தில் திடீர்னு பிள்ளையோட நிறமெல்லாம் மாறிடும், அப்படியே நீல நிறமாக மாறிடும். அப்போ தான் வரைக்கும் இந்த பிள்ளைக்கு என்னவோ பிரச்சனை இருக்குது, உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்தா வரைக்கும் ஹார்ட்டில் பிரச்சனை.
ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அப்போ தான் வரும். அப்போ உடனே போனால் என்ன செய்வான், ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிள்ளையை காப்பாற்றணும். ஆப்ரேஷன் பண்ண போனால் அதுவே சோதனைக்கு, இலங்கையில் இலங்கையில் மட்டும் உலகளாவிய ரீதியில் சோதனைக்கு. ஒரு வருஷத்துக்கு 3000 பிள்ளைகள் இப்படி பிறகுதுன்னு சொன்னால் அந்த 3000 பேரும் ஆப்ரேஷன் பண்ணணுமே, 3000 பேர் ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றணுமே. இலங்கையில் கிட்டத்தட்ட 1500 பேர் தான் காப்பாற்றுறாங்க. மற்ற 1500 பேருக்கு அவங்க சொல்லுவாங்கன்னு சொன்னால் டேட் கொடுத்து கால் பண்ணுவோம், கால் பண்ணி பார்க்க போல செத்திக்கும். கால் பண்ணி பார்த்தா டேட்டுக்கு போது அந்த புள்ள போயிருக்கும், அப்படி இருந்து போயிருக்கும். இப்படி ஒரு நிலைமை இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் இந்த உலகத்தில் நாங்கள் இன்றைக்கி பிறந்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை சிறப்பான முறையில் சீரான முறையில் படைச்சி இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது குழந்தையிலே, அதை விட நிறைய இருக்குது. சிஐடிஎஸ் ஒன்று இருக்குது, அது தொட்டிலில் போட்ட புள்ள காலையில் எழுதி பார்த்தா மொத்தம் இருக்கும், அப்படி ஒரு நோய்க்கு சடன் இன்ஃபன்ட் டெத் சின்ரோம் விடுவாங்க. புள்ள நல்லா தான் இருக்கும், தொட்டிலில் போட்டு தூங்க வச்சுப்பாங்க, வெளில எழுப்பி பார்ப்பாங்க, புள்ள மூச்சு இருக்காது, மௌத்தாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தா ஏன் மௌத்தாக வச்சுன்னு தெரியாது. சொல்லுவாங்க கடைசிக்கு சீட்ஸ் வந்திக்குது, சீட்ஸில் சத்துருச்சு, இப்படியெல்லாம் நோய் இருக்குது. இவ்வளோ ஆபத்துகள்லாம் இருக்குது. அல்லா நாடினான்னு சொன்னால் அந்த மாதிரி சோதனைகளை எங்களுக்கு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்துடுவான். ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ்வுத்தாலா எங்களை இந்த உலகத்தில் எப்படி சீராக வச்சுக்கிறானே, இதை நாங்கள் சிந்திக்கிறது சரியான பொருள். இவ்வளோ சீரான ஒரு பர்ஃபெக்டான, எவ்வளோ பெரிய இன்ஜினியர் மாதிரி சேர்ந்தாலும் உருவாக்க இயலாத ஒரு படைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி வச்சுக்கிறானே, இதுக்கு நன்றி செலுத்துறது நான் குறவும், இதை சிந்திக்கிறது குறவும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா எங்களை பற்றி சொல்கிறான், சூரத்துல் கியாமல கல்லாபல் துஹிப்பூனல் ஆஜிலத வதஸரூனல் ஆகிரா. அவ்வாறெல்லாம் உலகத்தை விரும்புவாங்க, உலகத்தை அதிகமாக நேசிப்பாங்க. வதஸரூனல் ஆகிரா, அவங்களுக்கு ஆகிரா நிறம் இல்லாமல் போகும். உண்மைதானே, அது உலக விஷயங்களில் நாங்கள் மூழ்கிறோம். உலகத்தில் நடக்கிற சுற்றி வச்சு நடக்கிற எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆட்சி பெறலதா ஆட்சி மாறுதான்னு தேடுறோம். அரசியல் ரீதியாக என்ன பிரச்சனை, இதை இதை பற்றியே தான் யோசனை. ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்தால் அதை பற்றியே பேசிட்டு இருக்கிறோம், கிரிக்கெட் மேட்ச் நடந்தால் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு உலகத்தில் எங்களுக்கு எதெல்லாம் கண்ணுக்கு விளங்குதோ அதெல்லாம் பெருசாக விளங்குது. இறைவனுடைய ஆற்றலால் தான் இந்த உலகமே நகருது. இந்த மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் இறைவனுடைய தனிப்பட்ட படைப்பு, இது சிறப்பான ஒரு படைப்பு என்றதை நாங்கள் சிந்திக்கிறோமானு கேட்டு அதிகமான சந்தர்ப்பத்தில் குறவு. இதையும் அல்லாஹ்வுத்தாலா எங்களை சொல்லித்தான், மனுஷன் உலகத்தை விரும்புகிறதால அவனுக்கு மரம நினைவு இல்லாமல் போகுது. மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வுஜூஹு யௌமைஸின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா வுஜூஹு யௌமைஸின் பாசிரா தஸுன்னு அய்யுஃப் அலா பிஹா ஃபாக்கிரா. மறுமையில் ரெண்டு விதமான கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை வெற்றியோடு சந்திக்கிறதுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் எப்படின்னு சொன்னால் சந்தேகத்தில் இருப்பாங்க. அவங்களோட மைண்ட் பிடிக்கும்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு என்ன நடக்குமோ தெரியா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் இருப்பாங்க. ஒரு வழிகட்ட கூட்டங்கள் எல்லாம் என்னது, அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகட்ட கூட்டங்களை அடையாளப்படுத்திடுவான், காஃபிர்களை அடையாளப்படுத்திடுவான். இது என்னது, இது வந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு கூட்டம் இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் சந்தேகத்தில் எக்ஸாம் எழுதிட்டு நான் பாஸ் ஆகணும்னா ஃபெயில் ஆகணும், எக்ஸாம் எழுதிட்டோம் தொகுதிவாதி ஆகினதோட எங்களுக்கு ஒரு சந்தோஷம், அல்லாஹ்வுத்தால நேரான கொள்கைக்கு தந்துட்டான், இன்றைக்கு சிறுக்கு இல்லாமல் இருக்கிறோம், திருகத்து இல்லாமல் இருக்கிறோம், இதுக்குள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு எக்ஸாம் எழுதிட்டோம், எழுதி முடிஞ்சு போவோமே, போனதுக்கு பிறகு எங்களுக்கு டவுட் வரும், உண்மையிலே சரியாக தான் எழுதினோமா, உண்மையிலே சரியாக தான் அல்லாஹ்வுத்தால கட்டுப்பட்டு வாழ்ந்தோமா, அப்படி என்று சொல்லி ஒரு சந்தேகத்தில் அங்கிட்டு நாங்கள் நிற்போம். அப்படின்றது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு நினைவு காட்டுறான். உண்மையிலே இதை வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இது. யோசிச்சு பாருங்கள், உண்மையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பங்களை படைச்சிக்கிறான். இந்த சிறப்பான படைப்பை யோசித்தாலே போதும், எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் விடக்கூடிய தவறுகளை திருத்தி கொண்டு சீரான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அந்த அடிப்படையில் இந்த செய்தியை அடிப்படையை வச்சு இந்த பயணம் நிறைவு செய்து கொள்கிறேன். வாகர் தவறான அப்துல்லாஹ் ரப்பல் ஆலமீன்.